श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः जन्माद्यश्चेतोन्मयादितरतश्चाभिज्ञस्वरात् तेने ब्रह्महृदय आदिकमये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतम् यत्र विनिमयः यत्रत्र सर्गो मृषा आम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमः निर्मत्थराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् आपत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुद्धते यत्र कृतिभिः शुश्रूषुभिः सक्षणात् निगमकल्पतरुर्गलितम् फलम् सुखमुखात् अमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसपालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः वन्देहे बृन्दावनचरणम् वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम्। இதற்கு முன்பு பெருமாளுடைய அவதாரங்களை பற்றி ஆரம்பித்தோம். அந்த பெருமாளுடைய அவதாரங்களில் வரச்சு அவதாரங்களுடைய பல பிரகாரங்கள், அவதாரத்தினுடைய பிரயோஜனம், இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்டதுக்கெல்லாம் சமாதானம் சொல்றது அப்படிதான் அமைந்திருக்கிறது இந்த பாகவதமே. இப்ப அவதாரம் வந்து இரண்டு விதமான அவதாரங்கள் சொல்லப்படுகின்றதுன்னு சொன்ன, இது அனுப்பிரவேச அவதாரம், ஸ்வேனரூபேன தானே அப்படியே அவதாரம் பண்றது, ஷாட்குண்ய பூர்த்தியோட அவதாரம் பண்றது. இது அனுப்பிரவேசம், வியாசர்ல பண்ற அவதாரம்ன்றது அனுப்பிரவேச அவதாரம். அவர் ராமனாக கிருஷ்ணனாக எல்லாம் அவதாரம் பண்ணது இருக்க, இது ஸ்வேனரூபேண அவதாரம், பெருமாள் அப்படியே ஆதியின் ஜோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்த மாதிரி அங்கு எப்படி எல்லா குணங்களோடையும் அவதார ஆரம்பத்திலேருந்து அவதார சமாபனம் வரைக்கும் அப்படியே அப்ராகிருத்தமான திருமேனியோட எழுந்துள்ளி இருக்கிறது சொல்றோம். இங்க சொல்லச்சு சொன்ன எல்லா அவதாரங்களுக்கும் மூலமாக இருக்கிறது பெருமாளுடைய அவதாரம். ஒரு அவதார விசேஷங்கள் பெருமாளுடைய ஒரு ரூபம், அந்த ரூபம் எதுன்னு சஹசிரபாதோரு புஜானதாத்புதம் ஆனநாத்புதம்னு சொல்ற ரூபம் அதப்ர சக்ஷுஷா பசந்தியதோ ரூபம் அதப்ர சக்ஷுஷா சஹசிரபாதோரு புஜானநாத்புதம் சஹசிரமூர்த்தசிரவணாட்சி நாசிகம் சஹசிர மௌல்யம்பர குண்டலோல்லசத்து. இப்படி இருக்கிற அவதாரம், ஆயிரம் திருக்கைகள், ஆயிரம் கண்கள், ஆயிரம் தலை, இப்படி விஸ்வரூப அவதாரம். இந்த அவதாரம் தான் மீதி அவதாரங்கள் எல்லாத்துக்கும் மூலமான காரணம். இப்படிப்பட்ட அவதாரத்தை எல்லாராலையும் சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாது. அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தர்சனத்தை காண்பிச்சே, அங்க அர்ஜுனன் மாத்திரமா இருந்தா பக்கத்திலேயே மொத்த பேரும் பஞ்ச பாண்டவாள் இருந்திருக்கா, கௌரவாள் இருந்திருக்கா, பீஷ்மர் இருந்திருக்கா, எங்கெங்கோ தூர தூரம் இல்லை, எதிரெதிரதான் இருந்துட்டு இருக்கவா, வேற யாராலையும் சேவிக்க முடியல. அதை சேவிச்சதும் அர்ஜுனன் மொத்தம்தான், அதுவும் இந்த கண்ணோட சேவிக்கல, திவ்யந்ததாமிதே சுற்றுகொண்டு இந்த விஸ்வரூப அவதாரம், இப்படிப்பட்ட விஸ்வரூப தரிசனத்தை சேவிக்கிறதுக்காகவே உனக்கு ஒரு திவ்யமான ஒரு கண்ணை கொடுக்குறேன், இந்த கண்ணை கொண்டு நீ பாருன்னு சொல்லி கொடுக்குறேன். பெருமாள் முதல்ல சொல்றேன், எல்லாம் என் வயிற்றுக்குள்ளதாண்டா இருக்கு அர்ஜுனான்னு. அர்ஜுனா என்ன லேஸ்பட்டவனான்னு கண்ணன் சொல்றதெல்லாம் அப்படியே ஒத்துக்கிறவன் இல்லை, எதை சொன்னாலும் கேள்வி கேட்கிறவன். இப்படி கண்ணனை ஏற இறங்கி பார்த்தான், என்னுடைய தொப்பைக்கும் என்னுடைய வயிறுக்கும் உன்னுடைய வயிறுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல, என் வயத்துல என்னென்ன இருக்கோ எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவுதான் நீ இருக்க, என் வயத்துக்குள்ளதான் லோகம் மொத்தம் இருக்குன்னு சொல்றேடா, இதுக்குள்ள எப்படிடா மொத்தம் இருக்கும்னு ஏற இறங்க பாக்குறான். நான் பாக்குறேன், நான் காமிக்கிறேன் பாருன்னு விஸ்வரூபத்தை காண்பிக்கிறேன்.
இப்ப பாரு எல்லாமே லோகம் மொத்தம் என்னுடைய உடம்புல தான் சரீரத்துல தான் இருக்குன்னு சொல்ற அப்பவும் ஒன்றும் தெரியல ஆஹா ஒன்றும் தெரியல அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தெரியலன்றான் அப்ப திவ்யந்ததாமிதே சக்ஷு சொன்னு கண்ணை கொடுக்குற இப்படி எம்பெருமானுடைய ஆயிரம் கண்கள் ஆயிரம் திருக்கைகள் ஆயிரம் மூர்தா ஆயிரம் தோள்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய திவ்யமங்கலம் அதுல ஆயிரம் அந்த திருமால் அந்த சிரஸ் இருக்குன்னாக்கா ஆயிரம் தலையிலையும் ஆயிரம் கிரீட்டத்தை சூடின்னு இருக்கு ஆதிராஜ்யம் அதிகம் பவனானாம் சுழிகாமணி சகசிரமரீச்சை என்ற தேவப்பெருமாள் ஒரு கிரீட்டத்தை சமைச்சுருக்கார் திருவாபிஷேகத்தை சமர்ப்பிச்சுருக்கார் அந்த கிரீட்டத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலே தெரியுது தான் இவர் தான் எல்லா லோகத்துக்கும் நாயக்கன்னு தெரியுது தான் இவர் நம்மள மாதிரி இருப்பார் என்ன அத்தனை தெரியும் அதுலையும் அவ்வளவு கிரீட்டம் அவ்வளவு பல பலதான ஜோதிஷோட சேவை சாய்க்கிறேன் இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சேவை யாருக்கு கிடைக்கும்ன்றத பார்க்கணும் எல்லாருக்கும் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காது விசுத்த மனசா மனசாத்து விசுத்தேன திருஷ்யத்தை மீதி பேரெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவளுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது யாருக்கு பரிசுத்தமான மனசு இருந்துருக்கோ அவளால தான் சொல்ல முடியாது திருஷத்தே திருஷ்யத்தே தத்ர அக்ரியா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்மதர்சிபிகின்னு சொல்ற சூக்ஷ்மதர்சிகள் யார் வேதாந்திகளாக இருந்திருக்காளோ அந்த சூக்ஷ்மமான புத்தி சூக்ஷ்மமான புத்தின்னாக்க யதாவஸ்து அந்த வஸ்துவை உண்மைய உண்மையாக அந்த வஸ்து எப்படி இருக்கோ இருக்கிறத இருக்கும்படியாக அறியக்கூடிய ஞானம் அந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவளால தான் பார்க்க முடியுமா அப்போ வேதாந்திகளால மகான்களால தான் பார்க்கக்கூடிய உத்தவர் பார்க்கிறேன் சஞ்சயர் பார்க்கிறேன் அதெல்லாம் தான் விசேஷம் வியாசப்பிரசாதத்தை ஸ்ருதவான் வியாசருடைய அனுகிரகத்தினால இந்த கீத உபதேசம் பண்ணது மொத்தத்தையும் சஞ்சயர் கேட்கிறேன் இப்படிலாம் பெருமாளுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு ஒரு தனியா பாக்கியம் பண்ணிருக்கணும் அதுக்குன்னு ஏற்பட்ட ஒரு ஞான விசேஷத்தினாலதான் அதை பார்க்க முடியும்னு சொல்ற இதுதான் பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருந்துருக்கு இது அழிவில்லாததாக இருந்துருக்கு இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அம்சாம்சேன சிருஜந்தே தேவதிரியங் நராதயா இப்ப தேவர்கள் பட்சிகள் மனுஷர்கள்னு எல்லாம் சொல்றமே எல்லாமே எம்பெருமானுடைய அம்சத்தை சேர்ந்தவை தான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை நாம எல்லாரும் எம்பெருமானுடைய சரீரத்தை சேர்ந்திருக்கோம்னா நம்ம சித்தாந்தமே அதான சொல்றது நம்ம சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பெருமாளுக்கு சரீரமா இருந்து கொண்டிருக்கின்றன இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக பெருமாள் இருக்கேன்னு சொல்ற அப்போ இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பகவத் அம்சம் தானே பகவத் சரீரத்துல ஏதோ ஒரு பார்ட் தானே அப்படிதானே இருந்துட்டு இருக்கு இப்ப இதுல அவதாரம்ன்றத பத்தி சொல்ற சுவாமி ரகசிய திரைசாரத்துல சாதிக்கச்சு 32 செல்வான அவதாரங்கள்னு சொல்ற அந்த 32க்கு மேல அதுக்கு மேல அசங்கேயமான அவதாரம் எத்தனையோ அவதாரங்கள் இல்லாம உண்டு இருந்தாலும் கூட ஒரு லோகத்துல ஒரு பிரசித்தமாக வழங்கக்கூடிய அவதாரங்கள்னு சிலவற்றை சொல்ற இங்க பாகவதத்துல ஒரு 20 அவதாரத்தை வரிசையா சொல்லிட்டு வர எப்படின்னா சேவ பிரசமம் தேவ கௌமாரம் ரூபமாஸ்திதா சச்சார துஷ்டரம் பிரம்மா பிரம்மகரியம் கண்டிதம் பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ற பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு பிரம்மாவை நீ எல்லாம் லோக சிருஷ்டி எல்லாம் நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் இந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ணச்சே பிரம்மா யாருன்னா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வேக்கரவாணின்னு சொல்லிருக்கு அனுப்பிரவேச அவதாரம் பெருமாள் பிரம்மா சதுர்முகனாகிற ஜீவன் இடத்துல பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ணி இந்த லோகத்துல சிருஷ்டின்ற ஒரு காரியத்தை அவர் பண்றேன் இப்படி சிருஷ்டி பண்ணச்சே சதுர்முக பிரம்மா முதல் முதல்ல 4 பேரை சிருஷ்டி பண்றாரு சனக சனந்தனால சிருஷ்டி பண்றேன் அவ 4 பேரும் நிவர்த்தின் தர்மம் ஆசிரித்தாகன்னு ஏற்கனவே போன வாட்டியே சொன்னேன் அவள்லாம் நிவர்த்தி தர்மத்துல நேரம் இறங்கிட்டா இந்த பிரவர்த்தி தர்மம்லாம் எனக்கு வாணா நான் சிருஷ்டி பண்ற காரியம்லாம் நான் பண்ணல என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டா
அவள் பிரம்மச்சரியம் அகண்டிதம் அகண்டிதம் பிரம்மச்சரியம் தடங்கள் இல்லாத ஒரு பிரம்மச்சரியம் அப்படிப்பட்ட பிரம்மச்சரியத்தோட இருந்தது அவளும் அனுப்பிரவேச அவதாரம் பெருமாளுடைய அனுப்பிரவேச அவதாரம் தான் அவர்கள்லாமும் சொன்னார் द्वितीयन्तु भवायास्य रसातलगतां महीम् उद्धरिष्यन्नुपादत्त यज्ञेशः सौकरं वपुः परमल् सौकरं वपुः वराहमान वाराहम् वराहमाग इरुक्कूडिय अवतारत्तै अवर् एडुत्तुक्किरे इन्द अवतारम् अनुप्रवेश अवतारम् इल्ल इदु पूर्ण अवतारम् अर्थम् ओवनक्कुम् नम्ब पार्क्कणुम् இது வராக அவதாரத்துல ஜகதா அபியுதயாய என்ற லோகம் மொத்தம் என்ன ஆயிடுத்து பாதாளத்துல போயிடுச்சு பூமி மொத்த ஜலம் சூழ்ந்துட்டு இருக்கு இந்த ஜலத்துல போய் நம்மளால என்ன காரியம் பண்ண முடியும் ஆகையால வராக அவதாரம் பண்ணி அந்த பூமிய உத்தரிக்கிற மேல தூக்கிட்டு வர அவர் யாருன்னா சாட்சாத் யஜ்னேஷா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியாக்கியானம் பண்ற உத்தரிஷன் உபாதத்த யஜ்னேஷா சௌகரம் வப்புகு யஜ்னேஷன் சொல்லியிருக்கிறதுனால யஜ்ஞங்களுக்கு யஜ்ஞோவை விஷ்ணு அந்த யாகம்னாங்க பெருமாளே தான் யாகமாகவே சொல்றோம் யஜ்ஞங்களுக்கு யஜ்ஞத்மங்களால ஆராதிக்கப்படுபவனாக இருக்கிறவனும் அந்த பெருமாள் தான் யாகமே பெருமாளா தான் இருந்துருக்கிறான் அவர் வராக அவதாரம் எடுத்துட்டேனா ரெண்டாவது திருத்தீயம் ரிஷிசர்கோவை தேவரிஷித்வம் உபேத்தியசா தந்திரம் சாத்வதமாச்சிஷ்ட நைஷ்கரியம் கர்மிணாம் யதா ஒவ்வொன்றும் அவதாரத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இருந்துருக்கு இப்படி பூமி பிராட்டியாராக பூமி பிராட்டிய ரசாதலத்திலேருந்து உத்தரணம் பண்றதுக்காக வராக நயனாராக அவதாரம் பண்ணார் வராக புராணம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுகின்றன நாளைக்கு வாசிக்க இருக்கிற கைசிக மகாத்மியம் கூட கைசிக புராணம் கூட அதுல இருந்து வந்தது தான் ஆகையால இதுல பூமி பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஏற்படுற ஒரு சம்பாதம் அந்த சம்பாதம் தான் கைசிக துவாதசி இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருந்து ராத்திரி ஜாகரணம் இருந்து மறுநாள் இந்த இதையும் புராணத்தையும் கேட்டு நாம அதுக்கப்புறமா பாரணம் பண்ணோம்னாக்க இது பகவத் சாநித்தியம் ஏற்படும் நமக்கு பெருமாளுக்கு பெருமாள் நமக்கு அருகில இருப்ப என்று இங்க புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த மாதிரி வரச்சே பூமி பிராட்டியினுடைய அவதாரமே அதாவது பூமி பிராட்டியை உத்தரிப்பதற்காக அவதாரம் பண்ண பெருமாள் வரஹ அவதாரமே லோகக்ஷேமார்த்தம் தான் அதை இங்க சொல்றார் அடுத்தது மூணாவது தேவரிஷி நாரதராக அவதாரம் பண்றேன் இதுல வரைச்சே அனுப்பிரவேச அவதாரம் தந்திரம் சாத்துதம் ஆச்சஷ்டே நைஷ்கரியம் கர்மணாம் யதா இதுக்கு என்னன்னா சாத்துதம் சம்ஹித இது பெருமாளே சொன்னது அது நாரதன் மூலமாக உபதேசம் பண்ணது இப்படி பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ண இதனால நைஷ்கர்மியம் இப்ப பிரவருத்தி தர்மத்துல ஈடுபடுவானா நிவர்த்தி தர்மத்துல ஈடுபடலாம் இது பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல தான் அதுலதான் சரணாகதியை பத்தி எல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்கு அதுக்காக நாரதராக அவதாரம் பண்ண என்று சொன்னார் துரியே தர்மகலா தற்கே நரநாராயணா ரிஷி நாலாவது நரநாராயணனாக அவதாரம் பண்ணி பதிரிகாசிரமத்துல எண்ணிக்கும் எழுந்திருக்கு பஞ்சமஹா கபிலோ நாம சித்தேசா கால விப்ளுதம் புரோவாச்சாசராய ஆசரையே சாந்தம் தத்துவ கிராம விநிர்ணயம் அஞ்சாவது கபிலனாக அவதாரம் பண்ணே கபிலாட்சா சித்தானம் அதாவது ஆத்ம யாதாத்மியம் ஆத்மாவுனுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வது அந்த ஸ்வஸ்வரூபம் நம்மளுடைய ஸ்வரூபம் நம்ம ஆத்மா எப்படி இருக்கு சேத்தனம் எப்படி இருக்கு அச்சேத்தனம் எப்படி இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இது இத பிரவர்த்தனம் பண்றேன் சாங்கியம் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் கணனம் சாங்கியன்னா சங்கியன்னா எண்ணிக்கை 24 தத்துவம்னு சொல்றது சாங்கியம் தான் முதல்ல சொல்ற
இந்த கபில மகரிஷி மூலமாக சாங்கிய தத்துவத்தை ஆசிரியர்னு ஒரு சித்தர்த்தத்தை அவருக்கு உபதேசம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணு. சஷ்டம் ஆறாவதாக அவதாரம், பிரம்மனுடைய அவதாரத்துல ஆறாவது என்னன்னாக்க, அத்ரி மகர்ஷியினால பிரார்த்திக்கப்பட்ட என்ன, இப்போ அத்ரி மகர்ஷி பிரார்த்திக்கச்சு உனக்கு சமமான ஒரு புத்திரன் எனக்கு வேணும்னு சொல்லி சொன்ன. பெருமாளுக்கு சமமாக யார் இருப்பா? நிசமாபியதிகம் அபியதத்தயம், நிசமாபியதிகம் அவனுக்கு சமமாகவோ அவனை காட்டிலும் உயர்ந்தவனாகவோ யாருமே இல்லைன்னு யாரு சொல்றது? தேவமௌபனிஷதி சரஸ்வதி, ஔபனிஷதி சரஸ்வதி, உபனிஷத்து சொல்றதான். அப்போ பெருமாளை பார்த்து ஒருத்தர் கேட்கிறா, ஒன்ன மாதிரி எனக்கு குழந்தை வேணும், ஒன்னக்கா பெருமாள் மாதிரி இருக்கோ, பெருமாள் தான் இருப்பேன், கங்கனம் கங்கனாக்கார சாகரம் சாகரம்னு சொல்லி, இது ஆகாசம் எப்படி இருக்குன்னா ஆகாசம் ஆகாசம் மாதிரி தான் இருக்கும், பெருமாள் பெருமாள் மாதிரி தான் இருப்பேன், பெருமாள் மாதிரி இன்னொன்னு காண்பிக்க முடியாது. ஆகையால பெருமாளே அவருக்கு அவதாரம் பண்ணேரா, அவருடைய புத்திரராக அவதாரம் பண்ண. ஆகையால சில பேரா இருந்தாக்க என்ன பண்ணுவான்னாக்க அசூயப்படுவா, ஆனா இவர் அசூயப்படல. அத்ரி மகர்ஷிக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணி அவர் அலர்கன் பிரஹ்லாதன் கார்த்தவீரிய அர்ஜுனன் இவாளுக்கெல்லாம் ஆத்ம வித்தியைய உபதேசம் பண்ண. ஏழாவது அவதாரத்துல ருச்சின்ற பிரஜாபதிக்கு ஆகுதின்ற ஒரு பத்னி அவளிடத்திலிருந்து யஜ்ஞனாக அவதாரம் பண்ண. எட்டாவதான அவதாரம் அதுக்கப்புறம் அவரு அஷ்டமே மேருதேவியாந்து நாபேர்ஜாத உருக்ரமஹா தசயன் வத்மதீராணாம் தர்சயன் வத்மதீராணாம் சர்வாசிரம நமஸ்கிருதம். சர்வாசிரம நமஸ்கிருதம், எல்லா ஆசிரமத்தாளரையும் நமஸ்கிருதம் பூஜிக்கப்பட்டவராக இருந்திருக்கிற பெருமாள் அந்த மாதிரி, அதாவது ஸ்வயம்புன்ற பிரஜாபதியினிடத்திலிருந்து, ஸ்வயம்பு மனு போட்டிருந்து அவளுடைய பாரிய மேருன்றவோ அவளிடத்திலிருந்து பெருமாள் அவதாரம் பண்ண, எல்லா ஆசிரமஸ்தாலும் அவரை கொண்டாடும்படியாக உத்கிருஷ்டமான சுவாவத்தோட அவதாரம் பண்ணேன்னு அர்த்தம். ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணாலாம் பெருமாள, அவ வேணும்னு ஒருத்த அவ வந்து ஹுங்காரத்தினாலேயே அந்த வேணும்னு கொலை பண்ணிட்டதுனால அவளுக்காக பெருமாள் அவதாரம் பண்ற. லோக பாலனார்த்தமாக அதுல வரத்து பிருதுவனுடைய சம்பந்தி, அந்த பிருதுவனுடைய அம்சத்தான அவர் அவதாரம் பண்றேன்னு வரிசையா சொல்லிட்டு வர. இப்படி பிருது சக்கரவர்த்திக்கு ரூபமான ராஜ சரீரத்தை அடைஞ்சு பெருமாள் அவதாரம் பண்ணேன்னு அர்த்தம். அதுக்கு இந்த லோகத்துல இருக்கிற ஓஷதிகள் எல்லாவற்றுக்கும் அவர் தான் கறந்த, ஓஷதிகள்ல ஔஷதத்தை கொடுக்கும்படியாக பண்ணேன்னு அர்த்தம். அந்த சாட்சுஷ மன்வந்தரத்துல வரத்து எல்லா சமுத்திரங்களும் எல்லாம் ஒன்னாயிடுச்சு. அப்போ பகவான் மத்ஸ்யரூபத்தை எடுத்துக்கிறார், அந்த மத்ஸ்யரூபத்தை எடுத்துட்டு வைவசத உணவை ரட்சணம் பண்றேரா, அது ஒரு படகாக ஆகி வயசுத்தவனுவ ரட்சணம் பண்றே. பெருமாள் பதினோராவது அவதாரத்துல தேவதைகள் அசுரர்கள்லாம் சமுத்திர மதனம் பண்ணச்சே கூர்ம ரூபமாக அவதாரம் பண்ணி அந்த மந்தர மலையை தாங்கிண்டு அவர் அந்த சமுத்திர மதனம் பண்றதுக்கு காரணமாக இருந்து, அப்புறம் தன்வந்திரியா அவதாரம் பண்ற. அடுத்தது
பதிமூணாவது அவதாரம் மோகினியாக இந்த அமிர்த மதனம் பண்ணச்சே தன்வந்தரியாக பெருமாள் அவதாரம் பண்ற அமிர்தம் வந்த பிற்பாடு தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் அதை பிரிச்சு கொடுக்கச்சே இவர் மோகினியாக அவதாரம் பண்ற அசுரர்களை மோகிக்க பண்ணி தேவதைகளை மாத்திரம் அமிர்தபானம் பண்ணும்படியாக பண்ற பதினான்காவது அவதாரம் நரசிம்ஹாவதாரம் இந்த நரசிம்ஹாவதாரத்துல ஹிரண்யகசிப்ப தன்னுடைய மடியில போட்டுண்டு அவரை பிளந்த ததார கரஜைஹி வட்சசேரகாம் கடகிருத்யதா ஏரகாம் கடகிருத்து யதா மார்பில் பிளந்தார்னா ஒரு கோரக்கைய பாய் உடையிறவன் பாய் என்ன பண்ணுவான் அந்த கோர புல்லு அந்த கோர புல்ல சின்னதா ஒரு கத்தி மாதிரி ஒன்னு வச்சிட்டு இருப்பான் அந்த கத்தியால உள்ள விட்டான்னாக்கா அது நீள மொத்தம் அப்படியே இந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கோர புல்ல பிரிக்கும் அது அந்த மெல்லிஸ் மெல்லிசா ஆக்கின பிற்பாடு அப்புறமா அந்த பாய் பண்ணுவா அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய நகத்தினாலேயே ஹிரண்யகசிப்பினுடைய சரீரத்தை இந்த குறுக்க பிழைகளை நெடுக்க பிளந்தர்னு அர்த்தம் அதுக்கு நீளக பிளந்துட்டேறான் பதினஞ்சாவது வாமனாவதாரம் அந்த பலியினுடைய யாகத்துல மூன்று அடிகளை யாச்சனை பண்ணி எல்லாருக்கும் தன்னுடைய திருவடியினால ஒரு நீங்க எல்லாம் என்ன சேர்ந்தவர்கள் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக அவதாரம் பண்ற பிரசக்த மதுனா விதி பிரணிகிதை சபரியோதகை சமஸ்த துரிதச்சிதா நிகமகந்தினா துவந்தயே அசேஷம் அவிசேஷத ஸ்ரிஜகதஞ்சனாத்ரீஷிதோ சராச்சரமசீகர சரண பங்கஜேனாங்கிதம் தன்னுடைய சரண பங்கஜேன திருவடி தாமரைகளாலே வேற்றுமை எதுவும் இல்லாமல் இவன்கள்லாம் படித்தவன் படிக்காதவன் உயர்குடி பிறப்பு தாழ்குடி பிறப்பு அப்படி பணக்காரன் ஏழை என்கிற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லார் தலையிலையும் தன்னுடைய அங்கணம் தன்னுடைய திருவடியினால லட்சண திருவிலட்சணைய பறிக்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணேன் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார் வராக வாமனாவதாரம் ஆயிடுத்து அவதாரே ஷோடசமே பச்சன்னு பிரம்மத்ரோகோன் இருப்பான்னு பதினாறாவதுல ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல பிராமணர்களை ஹிம்ச பண்ண ஆரம்பிச்சுட்டார் அதை தாங்க முடியல அதுக்காக பரசுராமராக அவதாரம் பண்ணி திரிசப்த கிருத்வகான்னு சொல்லி 21 தலைமுறை க்ஷத்ரிய வம்சமே இல்லாதபடி அழிக்க ஆரம்பிச்சு இது பிராமணால ரக்ஷணத்துக்காக ஏற்பட்ட அவதாரம் பரசுராம அவதாரம் ஆவேஷ அவதாரம் அது முடிஞ்சு போயிடுச்சுன்னாக்க அவர் வந்த காரியம் ஆன பிற்பாடு ராமாவதாரம் பண்ணியாச்சுன்னா நீ போய் ஹிமாலயத்துல போய் தபஸ் பண்ணிடுறன்னு தெரிஞ்சுட்டேரம் ஆகையால அந்த அவதாரம் பூர்ண அவதாரம் இல்லை அம்சாவதாரம் ஆவேஷ அவதாரமாக சொல்றது அதுக்கப்புறம்தான் பெருமாள் பராசரன் இடத்துல இருந்து வியாசராக அவதாரம் பண்ணேர் ததஹா சப்ததசே ஜாதஹா சத்யவத்யாம் பராசராதே சக்ரே வேததரோ சாகா திருஷ்டா பும்சோல்பமேதசஹா வேதம் ஒரு பிரிய மரமா இருந்துட்டு இருக்கு இந்த மரம் மொத்தையா இருந்ததுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது அது கலக்கலையா பிரிஞ்சு இருந்தாதான் அந்த மரத்துல படிப்படியா ஏறி அது மரத்துல என்ன இருக்கு என்ன வஸ்துன்றத பார்க்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் பெருமாள் வேத வியாசனாக அவதாரம் பண்ணி அந்த வேத சாக்கைகள் எல்லாம் பிரிச்சு இத்தனை சாக்கை 100 சாக்கை அத்வரிய சாக்கைன்றது 100 அதாவது யஜுர்வேதம் 100 சாக்கையை கொண்டது 1000 சாக்கையை கொண்டது சாமவேதம் எப்படி ஒரு ரிக்வேதத்துக்கு இப்படிலாம் இந்த சாக்குகளாக பலமாக பிரிச்சது இப்படி வேதத்தையே பிரிச்சு பிரிச்சு நீங்கள்லாம் இதை அத்தியனம் பண்ணுங்க நீங்கள்லாம் இதை அத்தியனம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு
யாரால முடியும்? பெருமாள் ஒருத்தரால தான் முடியும். பெருமாள் வியாசராக அவதாரம் பண்ணி இந்த காரியத்தை பண்ணிறார். இதெல்லாம் அனுப்பிரவேச அவதாரம். அந்த காரியம் முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா அது போயிடும். பெருமாளிடத்துல அந்த அவதாரம்ன்றது அவரிடத்துல போயிடும். அதுக்கப்புறமா பெருமாள் அவதாரம் பண்றது நரதேவத்வ மாபன்னஹா சுரகாரிய சிகீர்ஷையா தேவ காரியங்களை நிறைவேற்றணும்ன்றதுக்காக பெருமாள் ராமனாக நரதேவனாக க்ஷத்ரிய வம்சத்துல மனுஷியாளுடைய ராஜாவாக அவதாரம் பண்ணேர், தேவனாக அவதாரம் பண்ணேர். 20-21 வரைச்சு விஷ்ணு வம்சத்துல பலராமரும் கிருஷ்ணராகுமாகவும் அவதாரம் பண்ணேர். அதுக்கப்புறமா கலியுகம் வர சமயம், அப்போ தேவதைகள் எல்லாரையும் துவேஷிக்கிறவாளாக இருந்திருக்கிறவாளுக்காக புத்தராக அவதாரம் பண்ணேராம். புத்தோ நாம்னா ஜனசதா கீகட்டேஷு பவிஷ்யதி. பாகவதம் சொன்ன காலத்துல பௌத்த அவதாரம் வரல, புத்தராக அவதாரம் பண்ணல. பவிஷ்யத்தின்னு சொன்னார், புத்தராக அவதாரம் பண்ண போறேர்னு சொன்னார். அப்புறம் பண்ணிருக்கேன் புத்த அவதாரமும் பெருமாளுடைய அவதாரம். யுகசந்தியாயாம் தஸ்யுப்ராயேஷு ராஜசு. என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு பாகவதத்துல சொல்றார், அப்படியே சத்தியமான விஷயம். தஸ்யுப்ராயேஷு ராஜசுன்னு, ராஜாவுக்கும் திருடனுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு சன்னிவேசம் ஏற்படுமா? அந்த சமயத்துல பெருமாள் கல்கியாக அவதாரம் பண்ண போறேன். லோகம் மொத்தத்துல இருக்கிறத மொத்தம் சுருட்டி போறதுக்காகவே ராஜாவா வரானோ? இப்பவே அந்த மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு. இப்பவே பெருமாள் கல்கி அவதாரம் பண்ணா கூட சரியா தான் இருக்கும் போல இருக்கு. தஸ்யுப்ராயேஷுன்னு திருடனுக்கு சமமாக ராஜா ஆன சமயத்துல ஜனிதா விஷ்ணு யசசோ நாம்னா கல்கிஹி ஜெகத்பதிஹி. விஷ்ணு யசன்ற பெயரோட கூட கல்கியானவர் அவதாரம் பண்ண போறே. என்னத்துக்கு இவ்வளவு தூரம் இந்த அவதாரங்களை பத்தி சொல்ற? என்ன இதை பத்தி தெரிஞ்சிருந்தா என்ன தெரியாதா? என்ன எத்தனை அவதாரம் எடுத்துட்டு போட்டோமே, என்ன விசேஷம்? அதுக்கும் பல சுருதி இங்கே சொல்லிடுறேன். அவதாரராக அவதாராஹியசங்கியாதாஹ ஹரேஹே சத்வநிதேர் த்விஜாஹ யதா விதாசினஹ குல்யாஹ சரசஸ்ய சஹஸ்ரசஹ. ஒரு கணத்துல பெரிய குளம், குளத்துல ஆயிரக்கணக்கான ஊத்துக்கண்கள்லாம் இருக்க மாதிரி பெருமாளுக்கு அவதாரங்கள் அசங்கேயாக. பெருமாள் எப்பப்பெல்லாம் தோன்றதோ, எப்பப்பெல்லாம் சங்கல்பிக்கிறாரோ, அப்பெல்லாம் தான் அவதாரம் பண்ண. எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிஹி பவதி அபியுத்தானம் அதர்மஸ்ய. தர்மத்துக்கு கிளானி எப்ப எப்ப வர்றதோ, அதர்மங்கள்லாம் எப்ப மேலோங்கிறதோ, அப்பெல்லாம் பெருமாள் எப்ப நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் அவதாரம் பண்றேன்னு சொல்றார். ரிஷிகளாகவும் தேவதைகளாகவும் மணிபுத்திரர்களாகவும் எல்லாமே கலா சர்வே ஹரேரேவ சப்பிரஜாபதயஸ்ததா. பக்கத்துல இருக்கிற எல்லாமே எம்பெருமானுடைய அம்சம்தான், அதுல ஒண்ணும் சொல்லவே முடியாது. அப்படி பெருமாளுடைய அவதாரம்ன்றது விசேஷமாக இருக்கு. இப்படி சகசிராட்ச சகசிரபாதாக இருக்கின்ற எம்பெருமானிடத்திலிருந்து இப்படி பல அவதாரங்கள் தோன்றினு சொன்ன. அதுக்கு மேல சொல்ற ஜன்மகுஹ்யம் பகவதா ஏதத்து பிரயதோ நரஹ சாயம் பிராத்தா கிருணன் பக்தியா துக்ககிராமாத் விமுச்சதே. யார் ஒருவன் எம்பெருமானுடைய அவதார விஷயமான இத இந்த ரொம்ப ரொம்ப ரகசியமாக இருந்திருக்கிற அவதாரத்தை பிரயதோ பூத்வா பக்தி சிரத்தையோட சாயம் பிராத்தா கார்த்தாலையும் சாயங்காலமும் இதை அனுசந்தானம் பண்றாளோ அவ துக்ககிராமா விமுச்சதே, துக்கத்திலேருந்து எல்லா துக்கத்திலேருந்தும் விடுபடுகிறார்கள் என்று சொல்றார். இச்சாமீன விஹாரகச்சப மகாபோத்ரின் எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுஸ்த ஹேலாஹலின்னே கிரீடாவல்லப கல்கவாகன தசா கல்கின்னே இதி பிரத்யகம் ஜல்பந்த புருஷாஹ புனந்தி புவனம் புண்ணியௌக பண்யாபணாஹ. இச்சாமீன விஹார கச்சப மகாபூத்ரின் எதிர்ச்சாகரேன்னு எம்பெருமானுடைய தசாவதாரத்தையும்
யார் அனுசந்தானம் பண்றாளோ ஜல்பந்த புருஷாகன்னு ரொம்ப பக்தி சிரத்தையோட கூட சொல்லணும்னு இல்ல ரொம்ப கேஷுவலா பாட்டெல்லாம் முணுமுணுக்கிற மாதிரி பெருமாளுடைய திருநாமங்களை முணுமுணுத்துந்தாலும் கூட போருமா அவள்லாம் இந்த பூமியே பவித்திரமாக்குகிறார்கள்னு சொல்ற பரம பாவனமாகறான்னு ஏன் இவாள்லாம் கேட்கறதுனால சர்வ துக்கத்திலேருந்து விடுக்கல துக்கம்ன்றது பாப்பம்தான் எல்லா பாப்பத்திலேருந்தும் அவ விடுபட்டு போயிட்டாள்னாக்கா அவ தான் பவித்திரமான வாழ்கா ஆயிடுறா தாம் பவித்திரமாக பரிசுத்தமாக ஆறுதோடு மாத்திரமில்ல லோகத்தையே பரிசுத்தமாக ஆக்கிறார்கள் என்று சொல்ற இப்படி எம்பெருமானுடைய இந்த ரூபம் இருக்க சிதாத்மனஹா மாயா குணைகி விரஜிதம் மகதாதிபிகி ஆத்மனி ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கு இது ஞானத்மாக இருக்கிறபடினால மாயா குணைகி விரச்சிதம் மாயா குணம்னு சொல்லச்சே மாயன்னாக்க இங்க சொல்ற பெருமாளுடைய மாயன்னு அதாவது ஐந்திரஜாலிக்கமானது இல்லை இந்திரஜாலம் மாதிரி மேஜிக் மாதிரி இல்லை மாயன்றது ஆச்சரியமான சிருஷ்டின்னு ஒண்ணு மாயா குணைகி விரச்சித்தம்னு சொல்லச்சே ஆச்சரியமான எம்பெருமானுடைய குணங்களாலே சிருஷ்டிக்கப்பட்டது பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம் இதுல வரைச்சே அப்ராகிருதமான திருமேனி எந்தெந்த இடத்துலலாம் ஷாட்குண்ய பூர்த்தியோட பூர்ணாவதாரம் இருக்கோ அங்கெல்லாம் எம்பெருமானுக்கு அப்ராகிருதமான திருமேனி பிராகிருதமான ஜீவ சரீரத்துல அனுப்பிரவேசம் பண்ணச்சே அந்த காரியம் பண்ற வரைக்கும் அவரும் அப்ராகிருதமாக தான் இருந்திருக்கேன்னெல்லாம் அர்த்தம் இது நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கும் அத்தப்பரம் யதவ்யக்தம் அவ்யூட குணபிரம்ஹிதம் அதிருஷ்டாஸ்ருத வஸ்துத்பாத் சஜீவஹா யஃ புனர்பவஹா இப்போ ஜீவன்றவன் எப்படின்றத சொல்ற ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ற ஜீவனுக்கு ஏற்படுற பிறப்புன்றது அவனுடைய கர்மாவனால வருது நான் புண்ணிய கர்மா பண்ணிருந்தேன்னாக்க எனக்கு ரமணீயமான சரீரம் ஏற்பட போறது நான் பாப கர்மாவை பண்ணிருந்தேன்னாக்க அந்த பாப சரீரங்கள் தான் வரப்போறது இப்படி இந்த ஸ்தூல சூக்ஷ்மங்களை காட்டிலும் அவ்யக்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த நம் போன்ற சரீரங்களை காட்டிலும் பெருமாளுடைய சரீரம் வேறுபட்டதாக இருக்கு அப்ராகிருதமாக இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானுடைய சரீரமானது லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த அந்தரியாமியாக பெருமாள் இருந்துண்டு க்ஷேமத்தை ஏற்படுத்துறார் என்றும் சொல்ற இப்படி ஜன்மானி கர்மாணி யகர்த்துஹு அஜனஸ்யத வர்ணயந்திஸ்ம கவயஹ இப்படி எம்பெருமானுடைய அவதாரங்களை மகான்கள்லாம் கொண்டாடுகிறார்கள் விஸ்வம் அமோக லீலஹ சிருஜதி அவதி அத்தி நசஜதேஸ்மின் பூதேசு சாந்தர்ஹித ஆத்ம தந்தஹ ஷாட்வர்க்கிகம் ஜிக்ரதி ஷட்குணேசக ஒரு சேர்ல ஒருத்தம் போய் விழுறான் சேர்ல விழுந்தா அந்த சேர் மொத்தம் நம்ம மேல ஒட்டிக்கும் அதே மாதிரி பெருமாள் அப்ராகிருதமாக இருந்திருக்கிற எம்பெருமான் பிராகிருதமான ஒரு பிரதேசத்துல அவதாரம் பண்ணேர்னாக்க அவருக்கும் இந்த பிராகிருத பிரதேசத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் அவருண்ட ஒட்டிக்குமான்னாக்க ஒட்டிக்கவே ஒட்டிக்காதான் அதுதான் அவரிடத்துல இருக்கிற ஒரு விசேஷம் விஸ்வமோக லீலஹா சிருஜதி பெருமாள் தான் லோகம் மொத்தத்தையும் லீலகம் விளையாட்டாக சிருஷ்டி பண்றேன் சிருஷ்டி பண்றது மாத்திரம் இல்ல ரக்ஷணம் பண்றதும் அவர் தான் அவரிடத்திலேயே லயத்தை அடையும்படியுமாக பண்றே அந்த பூதங்களுக்குள்ள அந்தரஹிதனாக அந்தரியாமியாகவும் பெருமாள் இருந்துருக்கு அவர் அந்தரியாமியாக இருந்துட்டு இந்த லோகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் இப்ப இந்திரியங்கள்லாம் தூரம் இருந்துட்டு எப்படி அனுபவிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேராம் பெருமாள் அவரிடத்துல எதுவுமே ஒட்டது கிடையாது
नशास्य कश्चित् निपुणेन धातुः अवैतिजन्तुः कुमनेशवोतिः नामानि रूपाणि मनोवचनभिः वितन्वतो नटचर्यामिवाज्ञः अज्ञः नटचर्यामिव பெருமாளுடைய அவதாரத்தை அவித்யினால கர்மாவனால சூழப்பட்ட இருக்கிறவளால ஆத்ம தத்துவத்தை யதாவத்த உண்மையான முறையில அறிந்து கொள்ளாதவர்களால அறிய முடியாது. ஒத்த நாடகம் நாடுறான், சினிமாவை பார்க்கிறோம், நாடகத்தை பார்க்கிறோம், நாடகத்துல பார்க்கச்சே அதுல வர பாத்திரங்கள்லாம் அவனாவே நினைச்சுக்கிறோம் நம்ம. அப்ப அதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவான்னா அழறவா கூட இருக்கு. அந்த சினிமாவை பார்த்துட்டு ஓ கண்ணில் ஜலத்தை விட்டு அழுவா, அது எதனா ஒரு சீனை பார்த்து அது சந்தோஷப்படுறது அழுது எல்லாமே இருந்துருக்கு. அப்ப என்ன அந்த பாவம் வருது, அவன் வேற இது வெறும் நட்டம், வெறும் நட்டனம் தான், இது நடிப்பு தான், உண்மையில எதுவுமே ஆளேன்றது அவளுக்கு அந்த தெரியல. லோகத்துல இருக்கிறவள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா பெருமாள் இப்படி அவதாரம் பண்றத பார்த்த உடனே பெருமாளும் இந்த மாதிரி அவசப்பட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிறா. அது அஜ்ஞானால அதை தெரிஞ்சுக்க முடியாது. ராவணன் மாதிரி இருந்துருக்கவன்லாம் ராவணன் வெறும் மனுஷனா தான் பாவிக்கிறான். இதே மந்தோதரி நினைக்கிறா இது ராவணன் இல்ல, தமச பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரஹான்னு சொல்ற அவள் மந்தோதரி வாக்கியம். அவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் இல்லைன்னு சொல்ற. யாரெல்லாம் ஆத்ம யாதாத்மிய ஜானம் இருக்கோ சவேத தாத்துஹு பதவீம் பரஸ்ய துரந்த வீரியஸ்ய ரதங்கபாணே யஹ அமாயயா சந்ததயா அனுவிருத்யா பஜேத தத்பாத சரோஜ கந்தம். யாரொருவன் எம்பெருமானுடைய திருவடியையே எப்பவும் தியானிச்சுண்டு இருக்கானோ, யாரொருவன் எம்பெருமான் இடத்துல யதாவத்தான ஜானம், அவர்தான் சுவாமியாயிருக்கே, நாம எல்லாரும் அவருக்கு தாசபூத்தாளாக இருந்திருக்கோம் என்கிற ஒரு ஞானத்தோட யார் இருந்திருக்காளோ அவள்லாம் தான் பெருமாளுடைய உண்மையான அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும். வேற யாராலையும் இதை தெரிஞ்சுக்க முடியாது. பக்தியா துவனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன, நான் இப்படிப்பட்டவனாக இருக்கேன்றத யாரால தெரிஞ்சுக்க முடியும்? பக்தியினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். பெருமாளிடத்துல அகஞ்சலமான பக்தி இருக்கிறவாளாலதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால இந்த அவதார ரகசியங்களை, அவதாரத்தை, எம்பெருமானுடைய அவதாரங்களை தெரிஞ்சுக்கிறதும் அதுக்கும் ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் என்னன்னாக்க பகவத் பக்தி வேணும் என்று இந்த அத்தியாயத்துல சொல்ற. அந்த கிருஷ்ணன் விஷயத்துல நாம இந்த பெருமாளுடைய அவதாரங்கள் அதுக்கு பீஜமாக இருக்கிறது, எத்தனை எத்தனையோ அவதாரங்கள், இது எல்லாவற்றையும் நாம அனுசந்தானம் பண்ணாலே நம்மளுடைய பாபங்கள்லாம் போகும், நமக்கு ஸ்ரேயஸ் ஏற்படும்ன்றத மகர்ஷியே இந்த இடத்துல பலஸ்ருதி சொல்லியிருக்க. இந்த நன்னாளில் இன்னைக்கு ஏகாதசி, அதுவும் கைசிக ஏகாதசி, இந்த ஏகாதசியில் பகவத் அவதார விஷயமாக உங்களோட அடியனும் சேர்ந்து சொல்லி அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லோரும் பாத்திரமானதுன்றது இருக்க இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். மேன்மேலும் இப்படி பகவத் அனுகிரகம் நமக்கு பல பிரகாரங்களில் வரவேணும்னு பிரார்த்திச்சுண்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.